இதே மாதிரி தாங்க நம்ம எல்லாரும் மாறி போயிட்டோம். பொள்ளாச்சி ஷாப்போ ஐயோ அப்படின்னு நம்மளாம் கண்ணு கலங்கின நம்பாதே. இன்னைக்கு ஐபிஎல் போயிட்டு வந்தோடனே சும்மா பெரிய விசில் அடிச்சு சும்மா தாரத்தப்ப கிழிச்சிட்டு இருக்கோங்க. நம்மள நினச்ச நமக்கே அசிங்கமா இருக்குல்ல. பொள்ளாச்சி ஷாப்ப ஒரு ஒரு வீட்லேயும் அந்த விஷயத்த கேள்விப்பட்டோடனே ஒரு ஒருத்தவங்களும் எப்படி ஆதங்கப்பட்டாங்க, எப்படி அழுதாங்கன்னு நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். ஏன் உங்கள் வீட்டில் கூட அதே மாதிரி நடந்திருக்கேன், நீங்களே கூட அழுதுருப்பீங்க, இதை அப்படியே கோபம் வந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு வேறு விஷயத்த தூக்கி போயிடுறோங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் நம்ம மாற்றம் வந்து நம்ம மைண்டில் இருக்க அந்த விஷயம்தான் மாறி போகுது ஒழிய அந்த விஷயம் வந்து நம்ம சொசைட்டியில் மாறலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில் வந்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. நம்ம எல்லாம் மாற்றம் மாற்றம் சொல்கிறதுல நம்ம மூளைக்குள்ளேயே அடங்கி போயிடுது. பட் அந்த மாற்றம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. சொசைட்டி சரியில்லை அப்படின்னா போயிட்டு வந்து கவர்மெண்ட்டை தான் குறை சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, இப்படி கையை ஒருத்தவனால நீ பண்ணுறடா தப்புன்னு காட்டினீங்கன்னா ரெண்டு விரல், ஒரு விரல் அவனை காட்டும், இன்னொரு விரல் மேலே காட்டும், மற்ற மூணு விரலும் நம்மளை தாங்க காட்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு மாறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற அதே நம்ம ஓட்டுக்கு காசு தந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்து பேக்கெட்டில் தான் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம, ஓ நம்ம வாங்கி நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கலாம் மற்றவங்களாம் வாங்க மாட்டான்னு நினைக்காம நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கலைன்னா இந்த ஊராட்சி காசு கொடுத்து வேணால் நடத்தலாம், ரெண்டாவது ஆச்சு உங்களை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணுவான் காசு வாங்க மாட்டான், அடுத்த ஆச்சு அவனை பார்த்து ஒரு 100 பேர் பண்ணுவான், அடுத்த ஆச்சு அவனை பார்த்து ஒரு 1000 அப்படியே லட்சம்னு போயிட்டு ஒரு 5-6 ஆச்சுக்கு அப்புறம் பணமே வாங்க மாட்டோன்னு நிற்பாங்க. ஏன்னா மாற்றம் வந்து நமக்குள்ளேருந்து கொண்டு வரோம். இந்த பொள்ளாச்சி ஷூ விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவன் ஆணூறு பருக்கணும், அப்படி அவனை போட்டு தாகணும், அப்படி போடணும் இப்படி போடணும்னு சொன்ன அதே நாம் தான் இன்றைக்கி ஸ்டேடியத்தில் போய் விசில் போட்டுட்ருக்கோம். நான் ஏன் பொள்ளாச்சி ஷோப்போ வீடியோ போடலன்னா அந்த டைமில் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப்னு எல்லா தவசமாக கிழி கிழி கிழிச்சாங்க. ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் தான் போடணும்னு நினச்சேன். ஏன்னா ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் பொள்ளாச்சி ஷூவை பற்றி சுத்தமாக யாரும் பேசுறதே இல்லை. ஐபிஎல்லை பற்றி தான் போடுறாங்க அவங்க, டிஆர்பி ட்ரெண்டிங் அப்படின்னு அதில் போயிடுது. ஒழிய பொள்ளாச்சி ஷூவில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் இப்போ உங்களே கேட்குறேன், இப்போ பொள்ளாச்சி ஷூவில் என்ன நடந்துட்டுருக்கு, அவங்களுக்கு என்ன தண்டனை தந்தாங்க தெரியல. அதாங்க நம்ம ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அடுத்த நேரத்தில் தூக்கி குப்பத்தொட்டில் போயிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ வந்து அந்த பொள்ளாச்சி ஷூவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோம்னா எந்த டைவர்ஷனும் இல்லாமல் அடுத்தது கோவை இஷ்யூ நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் முன்னாடி போய் பாருங்க, நீராபாய் இஷ்யூவில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோன்னா ஆஷிஃபா இஷ்யூ நடந்துக்க வாய்ப்பு இல்லை. அதே ஆஷிஃபா இஷ்யூவில் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா ராஜலட்சுமி இஷ்யூ நடந்துக்க வாய்ப்பு இல்லை. அதே ராஜலட்சுமி இஷ்யூவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோன்னா பொள்ளாச்சி இஷ்யூ நடந்துக்க வாய்ப்பு இல்லை. நம்ம எந்த விஷயத்துலையும் ஸ்ட்ராங்காக இல்லாததால் அந்த விஷயத்தை வந்து உடச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த தமிழ் புற்றாண்டில் ஒரு மாற்றத்தை நீங்களே கொண்டு வாங்க. இந்த தமிழ் புற்றாண்டில் மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் ஸ்ட்ராங்காக இருப்போம், சொசைட்டியை மாற்றுவோம். நான் வந்து சிம்பிளாக அவன் சொல்லிட்டாங்க, எங்கள் காலேஜில் வந்து ஒரு சர்வே இட்டுட்டு போனாங்க. அதில் என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, இந்தியா இஸ் அ சேஃபர் பிளேஸ் ஆஃப் சைல்டு, எஸ் ஆர் நோ? அதாவது இந்தியா வந்து குழந்தைகள் வாழ்வதற்கு தகுதியான நாடான்னு கேட்டேன். அதில் 90% இல்லைன்றாங்க, 10% ஓகே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் இந்த அவல நிலை? நமக்கு மாற்றத்தை கொண்டு வருவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.